கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த நாளிலே தெரிந்து கொண்ட தலைப்பு ஓட்டத்தில் ஜெயம். ஆதாரமாக 1 கொரிந்தியர் 9:24. பந்தயச்சாலையில் ஓடுவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி, பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். நான் ஆசையாய் தொடர்கிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் ஆசையாய் தொடர்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம் ஒரு ஓட்டப்பந்தயமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்தில் யார் ஜெயம் பெறுவார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோகத்திலே பயனடைவார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம். இது ஒரு இந்த இலக்கிலே நாம் இலக்கை நாம் நோக்கி நாம் தொடர வேண்டும். பிலிப்பியர் 3:12 எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி அருமையான பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். அதே போலவே நாமும் ஆண்டவரை நாம் எதற்காக நம்மை கர்த்தர் பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு நாம் ஆசையாய் நாம் தொடர வேண்டும். நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். நல்ல போராட்டத்தை நான் இந்த வாழ்க்கை போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய ஓட்டத்திலே நாம் நிலைத்து நிற்கும்னு சொன்னால் நாம் அதற்காக சில தகுதிகளை பெற்றுக்கொள்ள 2 தீமோத்தேயு 4:6 சொல்கிறது. நல்ல போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம அப்படிப்பட்ட நீதியின் கிரீடத்தை பெறுவதற்காக நாம் ஓட வேண்டும். நாம் ஓட்டம் ஓட என்ன செய்ய வேண்டும் சொல்லி பார்க்கும்போது பாரமானவைகளை நாம் கலைந்து விட்டு ஓட வேண்டும். எபிரேயர் 12:1 சொல்லிருது, நாம் பாரமானவற்றை நாம் கலைந்து விட்டு பொறுமையோடு கூட நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நான் பொறுமையோடு கூட நான் ஓட வேண்டும் சொல்லி சொல்லுது. நம்முடைய மன சஞ்சலத்தை நீக்கிவிட வேண்டும். உலக கவலைகளை நீக்கிவிட வேண்டும். பாரமான எல்லாவற்றையும் பாவமான எல்லாவற்றையும் நம்மை விட்டு நாம் நீக்கிவிட வேண்டும். காரணமற்ற கோபத்தையும் தேவையில்லாத காரியங்களையும் நம்மை விட்டு நாம் நீக்கினால் மாத்திரம்தான் நாம் ஓட முடியும். இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். ஒன்று சொல்கிறது, எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் நாம் ஓட வேண்டும் சொல்லி வசனம் சொல்கிறது. நான் பார்க்கிறேன் பேசி 4:22 இச்சையினால் கெட்டு போகிற பழைய மனுஷன் நாம் கலந்து போட்டு புதிய மனுஷன் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி நம் நாளிலே வேதன் மக்கள் தெளிவாய் புத்தி சொல்கிறதே நாம் பார்க்கிறோம். நம்முடைய இச்சைகளை நாம் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான பாவமான காரியங்களை நாம் விட்டுவிட்டு ஆண்டவரை நோக்கி நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நான் ஓடும்போது மாத்திரம்தான் நமக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னாலே நீதியின் கிரீடம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டுமா? 2 தீமோத்தேயு 4:7 சொல்கிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகவதில் விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஓட்டத்தை நாம் இந்த நாளிலே ஓட வேண்டும். நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக கவலைகள் உண்டு. அவை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் நிதானமாக ஓட வேண்டுமா? நாம் தாறுமாறாய் ஓடக்கூடாது. எப்படி ஒழுங்குகள் படி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற விதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்களின்படி நாம் நடந்து கொள்ளும் போது கர்த்தர் அன்பாக இருக்க சொல்லியிருக்கிறார். அதை தவிர வேறு எதையும் நமக்கு கட்டளையாய் அவர் கொடுக்கவில்லை. அப்படி நாம் மற்றவர்களோடு அன்பாக இருக்கும்போது, மற்றவர்களை மன்னிக்கும் போது, மற்றவரிடத்திலே எப்போதும் ஒப்புரவாகி நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை நிதானமாய் ஓடுவதற்கு அவர் உதவிச்சுவார். இதுவரைக்கும் நம்முடைய ஓட்டத்தை சரியாக ஓடலாம் கூட இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் கேட்கிற அந்த அருமையான ஓட்டத்தை நல்ல ஒழுங்கான ட்ராக்ல, ஒழுங்கான டிஸ்டன்ஸ்ல, நல்ல கிரவுண்டில் நான் ஓடும்போது மாத்திரம்தான் நமக்கு பரிசு கிடைக்கும். அதே போலதான் உலகம் என்கிற ஓட்ட பந்தயத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகம் என்ற அருமையான அந்த கிரவுண்டில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை நாம் நிதானமாய் ஓடி நாம் வெற்றி பெறும்போது மாத்திரம்தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். மோட்சத்திலே நமக்காக நீதியின் கிடம் வைக்கப்பட்டுகிறது. கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீதியின் கிடத்தை வைத்துக்கொண்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடும்போது மாத்திரம்தான் நம் உலகத்திலே சந்தோஷமாய் வாழ முடியும். அந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் பலனையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.